உலக தரத்தில் பெஸ்ட் ஸ்டைல்ஸ்னா நம்ம விசாலா ஏஜென்சிஸ் தான். திருவானைக்கோவில் திருச்சி. கனா, இன்னை தேதியிலே இந்தியாவிலேயே காஸ்ட்லியான விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று கிளென் மேக்ஸ்வெல், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர், ஏலத்தில் அதிகம் விலை போயிருக்காரு ஐபிஎல்ல. அப்புறம் பார்த்தோம்னா பெட்ரோல் செஞ்சுரி போட்டுருச்சு. ஐபிஎல்ங்கிறது வந்து கேளிக்கை, பெட்ரோலுங்கிறது வாழ்க்கை. நமக்கு எது முக்கியம், ஐபிஎல்லா வாழ்க்கையா? பெட்ரோல் தான் முக்கியம் கண்ணா. அதே தான் எப்பயுமே வந்து மத்திய அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறப்பெல்லாம் அப்படியே லங்கர் எடுத்து உருட்டுவாங்க சில பாய்ஸ். அப்படியே உருட்டு அப்படியே நல்லா வேகமாக வந்து அப்படியே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு காயின் தான் அதில் தெரியும். என்ன காயின்னா காங்கிரஸ் அரசு, அதுக்கு மேலே நேரு நேருக்கு காரணம் ஒரு அமெரிக்காவிலேயே பெரிய ஒன்னே ஒரு விஷயம் தானே, என்ன அவருக்கு அரசியல் தெரியாம இருக்கணும், இல்ல மக்கள் உணர்வு புரியாம இருக்கணும் எல்முருகனுக்கு, இல்லாட்டி எலெக்ஷன் டக்க போறது எப்படி நமக்கு தெரியாம இருக்கணும், அவ்வளவுதான் மேட்டர் இல்லை. ஓகே, அவர் பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்காருப்பா, அவர் இங்கே இல்ல, அவர் வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. மொத்தத்துல கதம் கதம் தான் நமக்கு பெட்ரோல் இல்லையனால. சரி, இந்த பாஜகன்னு சொன்ன உடனே பாஜகவும் பாமகவும் நிறைய சீட்டு கேட்டுட்டு நச்சரிக்கிறாங்க போல இருக்கு அதிமுகவை. ஆமா, பாஜக வந்து 25 சீட்டு கேட்ட உடனே பாமக, அப்ப எங்களுக்கு என்ன, நாங்க தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 32 சீட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனா 21 தான் வந்து அதிமுக கூட்டணி வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க. பாஜக 25, இவங்களுக்கு பாமக 20. அது எப்படி எங்களுக்கு கம்மியா கொடுக்கலாம்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நாங்க 7 சீட்டு நின்னோம், அவங்க வெறும் 5 தான் நின்னாங்க. ஆனால் பாருங்க, இப்போ வந்து எங்களுக்கு இப்படி குறைக்கிறீங்க அப்படின்ட்டு பழைய கணக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியெலாம் தோண்டி எடுத்து பேசுகிறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கையில் பார்த்தோம்னா நாங்கள் எங்களுக்கு 30 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிராக்கெட்டில் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு, 30 நீங்கள் எத்தனை ஜெயிச்சிங்க? 3-3 தானே ஜெயிச்சிங்க. 10% தான் ஜெயிச்சிருக்க. ஆமா, அப்ப சோ வந்து உங்களுக்கு அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அதிமுக வந்து பேசிட்டு இருக்காங்களாம். அது வேணா அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னாங்கல்ல மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு முதல்வர் வேட்பாளரே தோத்து போனாரு, ஃபுல் வாஷ் அவுட் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் காமிச்சு அதிமுக வந்து அதெல்லாம் முடியாதுங்க, பாஜக உடைய அழுத்தம் இருக்கு, கொடுக்குறத கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களாம். அப்பனா அந்த உள் ஒதுக்கீடு அதுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு இதுல வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இப்ப சீட் இருக்கு, ஒரு பக்கம் சீட் இருக்கு, 21 சீட் இருக்கு. இந்த பக்கம் சில சி வச்சோம்னா டேலி ஆயிடும், அவ்வளவுதான். சில 100 சீக்கள் வச்சோம்னா டேலி ஆயிடும். சீட் சி, ஓகே, சி எஸ் ஓ இங்க சி, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. என்னன்னா தேமுதிக இருக்காங்களே, கத்தி கத்தி பார்த்து கூட்டணி பேச்சுவதற்கு அழைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் விரைவில் தேமுதிக கூட்டணி பேச்சுவதற்கு அழைப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அது விருப்பம் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்களா தேமுதிகவில். விஜயகாந்த் பேர்ல வந்து சர்க்குலர்லாம் வந்துருக்கு. விஜயகாந்த்
பேசவே முடியலங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ரொம்ப தடுமாறி பேசுறாரு, பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு, ரொம்ப பாவமா இருக்கு. அவரை வச்சு ஏன் அப்படி வந்து ஒரு பண்ணணுங்கிறதே தெரியல. சோசியல் மீடியால பிரேமலதா திட்டி குவிக்கிறாங்க. இதான் பிரேமலதா தெரியுமா தெரியாதாங்கிறதே தெரியல. விஜய் பிரபா வரும் பேஸ்புக்ல குத்துச்சு உட்காந்துருக்கா எப்ப பார்த்தாலுமே. நீயாவது பார்த்து போங்க, அம்மாட்ட சொல்லுப்பா அடிபடும். இது வந்து ரத்த பூமி, கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச வேண்டியிருக்கு அவட்டெல்லாம். ஓகே, இப்ப வந்து கமல் மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மியோட கூட்டணி போட போறாங்களா? சரி, மிகப்பெரிய கட்சி தமிழ்நாடு. ஆமா, பயங்கரம் வந்து மூன்றாம் மணி அதுன்னு பேசிட்டு இருக்கல, இது ஒரு புது ரூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்துல இருந்து இந்த நேத்து மீட் பண்ணி பேசினதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வலுவான கூட்டணி அமையும்னு பேசுறாங்க. ஆனா பேசி முடிச்சுட்டு கமலை பார்த்து பேசி முடிச்சுட்டு வெளியில வந்த வசீகரன் அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற பிரதிநிதிகள் எல்லாத்தையும் கேட்டது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான், கூட்டணியெல்லாம் நாங்க பேசல. எப்படி இவங்க பேசணும்னு சொல்றாங்க, அவங்க பேசலன்னு சொல்றாங்க, சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முடிவெடுக்கிறதெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தான். ஸோ வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும் அவர் என்ன நினைக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு தான், இல்ல 234 பேர் கம்பெனி, அதுக்குதான் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லோருடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துருவாங்க. ஆமா, ராகுல் காந்தி ஒரு நாள் சுற்றுப்பயணமா அந்த வந்து அரசு கவலுமா கவலாதா அப்படிங்கிற சூழல்ல தான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தார் ராகுல் காந்தி. அங்க டிரான்ஸ்லேஷன்ல மாத்தி மாத்தி சொன்னது யாரும் நாராயணசாமி தான். தமிழ் தெரியாது ராகுல் காந்திக்கு ஒரே காரணத்துக்காக மாத்தி சொல்லி கொடுத்தாவில வைரல் ஆயிட்டாரு. அதே மாதிரி வந்து பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிக்கு வந்து ராகுல் காந்தி போனாரு. நிறைய மாணவிகளாம் ராகுல் காந்திட்டு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஒரு மாணவி உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய பொலிட்டிகல் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கிடுக்கு இப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு வந்து ஒரு போனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி போனார். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ராஜீவ்காந்தி படுகொலை பத்தி அந்த கேள்விகளை கேட்டாங்க. ஏன்னா ஒரு மகனுக்கு தான் தெரியும் அப்பாவுடைய இழப்புங்கிறது, அவங்க உணர்ந்தா மட்டும் தான் உணர முடியும். எங்க அப்பாவோட இறப்பு செய்தி கேட்கிறப்ப எனக்கு வந்து நெஞ்சே பிளந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் எங்க அப்பாவை கொண்டவங்க மேல எனக்கு வருத்தமோ கோபமோ இல்லை, அவங்க நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் ஒரு உணர்ச்சிகர தருணமா இருந்தது. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து போனோடனே அந்த வீடியோ, அந்த வீடியோ பயங்கர வைரல். ஆமா ஆமா ஆமா, பாருங்க வந்து ஓட்டாமா இருந்துச்சுன்னா அவருக்கு நல்லது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, இவரை பத்தி பேசணும்னா இன்னொரு வைரல் வீடியோ ஒண்ணு இருக்கு பாரு. பகல்ல வேற மாதிரியும் ஆன்லைன்ல வேற மாதிரி இருப்பாரு. மேடைகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து கைகளை போய் அப்படியே தடவி எல்லாத்தையும் வந்து பேசுவாரு. நல்லா இருக்கீங்களா, இல்ல மணிக்கண்ணே சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஆஃப்லைன்ல இப்படி மாறிடுறாரு. சோ இது இது வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி தான் மேல உக்கிரமா இருப்பாரு அவரு அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. டங்குன்னு தட்டி விடையிலே தெரியல, எவ்வளவு வெறுப்புல வாங்குறாரு பாருங்க. சாலும் மரியாதை நிமித்தமா அவ்வளவு நேரம் ஸ்டாலின் எப்ப வருவாருன்னு கால் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க தொண்டர்கள். அதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியே வாங்கி கொடுக்குறாரு அவரு. தட்டியும் விடுறாப்ல, தட்டி விடுறாரு. ஆனா இது ஏன் இதெல்லாம் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இது மாதிரி சேரணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆத்தி கொஞ்சம் கவனமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரே நிலைப்பாடோட இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. சிபி ஸ்டாலின் பத்தி பேசுறப்பனா, திமுக உடைய 11வது மாநில மாநாடு திருச்சி நடக்க போதான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. கலபுரம் அந்த சூடு புடிச்சல தேர்தல் கட்சியிலுமே ஓகே பரபரப்பா தான் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரிக்கு வந்து பதவியை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க அந்த வழக்கமான பேச்சு ரொம்ப நாள் கேட்காம இருந்தோம்ல. இன்னையிலிருந்து இரட்டை குழந்தைகள், தெலுங்கானாவும் சரி புதுச்சேரியும் சரி இரட்டை குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளா நான் மாறிட்டேன், இரட்டை குழந்தைகளை தான் பாவிக்கிறேன். அதனால மருத்துவரும் இருப்பாங்க. கரெக்டு, அது எங்க போனாலும் அந்த இதை ஒரு ஃபில்லராகவே வச்சிருக்காங்க போல. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு மருத்துவர், அது வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களையும் சரி தெலுங்கானா இருக்கிறவங்க சரி குழந்தையாவே நினைக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து நல்லா பாத்துக்குவேன் ஒரு டாக்டருங்கிறதுனால அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் மருத்துவர் அம்மா நீங்க வந்து துணைநிலை ஆளுநர் நினைக்கிறாங்க. ரொம்ப உற்சாகமா மக்கள் பணியெல்லாம் செய்யணும். ஜனநாயக அடிப்படையில ஒரு முதல்வருக்கும் கவர்னருக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் அவர் புள்ளி வச்சு பேசியிருக்காங்க. பாப்போம். சசிகலா அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நமதே மிஞ்சார் நாளிதழ் எல்லாம் படிக்கிற எழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல சசிகலா அரசியல் பிரவேசத்துல விஸ்வரூபம் எடுக்க போறாரு. அவங்களோட அரசியல் பிரவேசம் வந்து அசுரத்தனமா இருக்க போகுது, எதிரிகள் நெஞ்ச படபடுக்க போகுது, தேர்தல்
தேர்தல் களம்புகுவோம், எதிரிகளை தம்சமாக்குவோம், புறப்படுங்கள் புறநானூற்று படைகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாம் டீசரா வருது. இந்த பேரு கே எஸ் அழகிரி போராட்டம் வந்து அடுத்த மாசம் பண்ணுவோம் சொன்னார்ல, பெட்ரோல் டீசல் அது மாதிரிதான் இருக்கு. அதான் வந்துட்டீங்கல்ல ஜெயில இருந்து உடனே வந்து களத்துல இறங்க வேண்டியதானே, அது ஏன் அப்புறமா பண்ணுவோம், வெயிட் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பராசக்தி வசனங்கள் அவர் வீரமணி கட்டபொம்மன் வசனங்கள் எடுத்துட்டு வந்து பேப்பர்ல எழுதிட்டு இருக்காரு. யாரோ ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கப்பா அவருக்கு. இல்லப்பா அவரு முன்னாடி வந்து ஆஹா இப்படி இப்படின்றலாம் இருந்துச்சு, காமெடியா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த வழக்கு பொதுச் செயலாளரா வந்து சசிகலாவும் துணை பொதுச் செயலாளரா டிடிவி தினகரன் தான் இருக்கணும். இவங்க வந்து அதிமுக பாய்ஸ் நடுவில் புகுந்து அவங்க ஒரு 12 தீர்மானங்களை நிறைவேற்றி அவங்க ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் மாறினாங்கல்ல, அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சசிகலா வழக்கு போட்டிருந்தாங்க. அது சிவில் கேஸா மாறி அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்துட்டு 4வது நகர உரிமையியல் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே வந்து அவங்க சில லட்சங்கள் கொடுத்துருந்தாங்க, அதாவது அந்த வழக்கு தொகைன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ 1 கோடி வரைக்கும் கொடுத்தா அது வந்து உடனடியாக அந்த கேஸ் வந்து வழக்கு வரும் அப்படின்னு சொன்னதுனால மார்ச் 15 வந்து அந்த வழக்கு வருதான். செட்டில்மெண்ட் இதெல்லாம் பேமெண்ட்லாம் கட்டிட்டாங்களாம். ஸோ இந்த முறை நாங்கள் ஜெயிப்போம், பொதுச் செயலாளராக உட்காருவோம், துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்லாம் வந்து உற்சாகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, உற்சாகமாக வந்து செயல்பட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறது. கொட்டாய விரோக்கியமாக எழுதாதீங்க, முடியல அது ஸ்கிரிப்ட் எழுதாதீங்க. ஆனால் 85 நாட்கள் கடந்து அந்த விவசாய போராட்டம் போய்கிட்டு இருக்கு. மோடி சென்னையில் அந்த ஹெலிகாப்டரில் வரப்ப அத்துநூண்டு மைதானத்தில் வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, ஒண்டர்ஃபுல் டெஸ்ட் மேட்ச்லாம் ட்விட் போட்டாப்ல. ஆனால் டெல்லியில் ஒரு வீட்டு பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய மைதானமாகட்டும் டெல்லி சுற்றி ஆகட்டும் போராடிட்டு இருக்காங்க, அது மட்டும் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது எப்படிப்பா தெரியும், அவருக்கு அதுக்கான லென்ஸ்லாம் இல்லை. அதுக்கு அது பார்க்கறதுக்கான லென்ஸ் இருந்தால் அவர் பார்த்துட்டு ட்விட் போட்டிருப்பாரு, அப்போ மொபைல் வேற அவர்கிட்ட இருந்திருக்காது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அவர் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில் போராட்டங்கள் இன்னைக்கு என்னன்னா, அந்த ரயில் ரெக்கோ அப்படிங்கிற அந்த ரயில் மறியல் போராட்டத்தை 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அறிவிச்சு மும்முரமாக நடத்திட்டு இருக்காங்க. டெல்லி காவல்துறை இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த சிங்கு திக்ரி காசிப்பூர் பகுதியிலேருந்து விவசாயிகள் வேறு எந்த இடத்துக்கும் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரண் போல இருந்து அவங்கள வந்து தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வெளியிலேருந்தும் இப்போ உள்ள அவங்களுக்கான நிறைய ஆட்கள் வந்து சேர முடியாமல் ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் சொல்கிறாங்க. போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த மத்திய அரசு இப்படி பண்ணுது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாங்க. இந்த சூழலில் பஞ்சாபுடைய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சில் முனிசிபல் வார்டுகளில் பார்த்தா 2165 இடங்கள்னா 1399 இடங்களில் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கு. ஸோ காங்கிரஸ் ஒரு வலுவான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய இடங்களில் அந்த மேயர் பதவியெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து கிடைக்க போகுதான். ஸோ இதையும் வந்து உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விவசாய சங்கத்துடைய அந்த போராட்டங்கள் வேளாண் சட்டங்கள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாகவே திரும்புது, பாஜகவுக்கு எதிராக எதிரொலிக்குது அப்படின்னு இருக்காரதான் பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு வாக்குரிமை இருக்குங்கிறதே மோடி மறந்துட்டாருன்னு வந்து கிண்டல் பண்ணிடுற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. சரி, நாங்கள் இருக்கிற களத்தில் நினைக்கிற அந்த விவசாய சங்க தலைவர்களுக்கும் ஆபத்து இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே. ஆமாம், அந்த காலிஸ்தான் பிரிவினை தீவிரவாதி இயக்கம் KCF அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 3 தீவிரவாதிகள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்தில் ஊடுருவிருக்காங்க. ஒரு விவசாய சங்க தலைவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டு அனுப்பியிருக்கான். ஸோ அதாவது இந்த போராட்டத்தை அந்த தலைவரை கொள்றதன் மூலமாக இதை கலவரமாக மாற்றி அரசுக்கு எதிராக ஒரு சதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலிஸ்தான் பிரிவினை இயக்கம் வந்து பண்ணுது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த 3 பேரை வந்து களையெடுக்கணும் அப்படிங்கிறதா மத்திய அரசோட நிலைப்பாடா. நம்ம என்னென்னா ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியதுனா இருக்குது. வெளிநாடுகளில் இருந்தால் அந்த போராட்டத்தை தூண்டுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, வெளிநாடுகள் இருந்தால் அந்த கொள்ள சதி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுங்கிறது மக்களுக்கு தெரியல, மக்கள் கேட்கலாம் நம்ம சொல்கிறோம். சிவி, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகாமல் உட்காந்து ஏதோ நெஞ்ச குத்தி குத்தி படிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன படிச்சுட்டு இருக்கு? குத்தி தலையை குட்டி குட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா காமதேனு கா விக்யான் பிரச்சார் பிரசார் ஒரு தலைப்புல வந்து எக்ஸாம் வைக்க போறாங்களாம். மனப்பாடம் பண்ணிட்டீங்க, இதுக்கே நீ பாஸ் ஆயிட்ட, இதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு. சரி, என்னன்னா பசுவை பத்தி டெஸ்ட் வைக்க போறாங்களாம். அது வந்து 5வகுப்புல இருந்து கல்லூரி மாணவர் வரைக்கும் வந்து எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களும் போய் எழுதலாம், ஆன்லைன் டெஸ்ட் நடக்க போதான், பிப்ரவரி 25 நடக்க போதான். அந்த பசு எவ்வளவு தூரம் நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதுல. ஓகே, 100 மார்க் எக்ஸாம் நடக்க போதான், ஆன்லைன் நம்ம எழுதலாம்னு சொல்லி அதுதான் நம்ம டெஸ்ட் வச்சுக்கணும்னு ஃபியூச்சர் யூஸ் ஆகும். என்னைக்காவது பிரச்சனை போச்சுன்னு ஆண்டி நீ தானே கேட்கிறப்ப சார், பாருங்க பசு பத்தி பரிசெல்லாம் வாங்கிட்டு சான்றிதழ் சூப்பர் சான்றிதழ் இருக்குல்ல, மாடு எப்படி சாடி போகணும் கேடுங்க நீங்க, நான் சொல்றேன் பிரேடிங் போடணும்னே. ஆ ஓகேப்பா, பாஸ் பாஸ் ஆல் பாஸ் புள்ள எப்படி தீங்க முன்னாடி தீங்க. தேசிய பசு ஆணையம் வந்து அமைச்சு பசுக்கள்லாம் கவனிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு எல்லாருமே படிக்க வச்சுக்கணும், எல்லாருமே படிக்கணும். நீங்க பாத்துக்கோங்க, மக்களை பத்தி எல்லாம் பசுதான். விவசாயின்னு ஒரு இனம் இருக்காங்க, அவங்க மக்கள், அவங்க பிரச்சனையை பத்தியும் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லணும். அதுக்கு கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாது மத்திய அரசு. 300 மில்லியன் பசு இருக்கான், 300 மில்லியன் பசு முக்கியமா இல்ல 140 கோடி மக்கள் முக்கியமா?
300 மில்லியன் பசு தான முக்கியம். ஆமா. அப்ப தேசிய பசு ஆணையம் வந்து எக்ஸாம் வந்து படிச்சிருவோம் போய் எழுதிடுவோம். நான் எழுத போறேன்ப்பா. சரி ஓகேப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. பேர் ரெண்டு மூணு கிலோ ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். முன்னாடி புல் தூங்கி பின்னாடி சாணி போடுவோம். பசுவை பத்தி சொன்ன உடனே உத்தரப்பிரதேசம் தான் ஞாபகம் வருது. அங்க வந்து பெண்கள் வாழ முடியாத ஒரு மாநிலமா மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்ணாவ் கடந்த வருடம் ஒரு சம்பவம் நடந்ததுல ஒரு பெண் வந்து கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டாங்க. அப்புறம் வந்து இரவோடு இரவாக தடயங்களை அழிக்கிறதுக்காக காவல்துறை உதவியினுடைய எரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அரசியல் பிரச்சனையாவது ஆணுச்சு. இப்ப அதே உண்ணாவில் மூன்று தலித் சிறுமிகள் வந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க. இரண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. கை கால்லாம் வந்து கயிறால கட்டப்பட்டு வாய் வந்து நுரை தள்ளி இறந்து போயிருக்காங்க. விஷம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிறுமி வந்து இப்போ உயிர் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர் பிழைத்தால் என்ன காரணத்தினால நீங்கள் வந்து இவ்வளோ துன்புறுத்தலுக்கு உள்ளானீங்க அப்படிங்கிறது வந்து விசாரணையில் தெரிய வருமா. எது எப்படியோ அந்த மாநிலமே வந்து அடுத்தடுத்த சம்பவங்களை கேட்கல ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் எடுக்கணும். தொடர்கதையாகவே போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ராமர் தான் காப்பாற்றணும் அவங்க எல்லாருமே. ஆமாம். ஹலோ மாப்பிள்ள, கோடாரி தெலம் இங்கே 100 ரூபாய் கிடைக்குது. நீ வெளிநாட்டிலிருந்து வர்றப்ப பெட்ரோல் டீசல் ஒரு 10 லிட்டர் வாங்கிட்டு வா. பைக் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி போட்டிருக்காங்க. காலையில தானே பெட்ரோல் போட்டேன், அதுக்குள்ள திரும்ப போட சொன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து பைக் வந்து சொல்லுது 30 ரூபாய்க்கு போட்டு உனக்கு 300 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்னு குத்துது. இனிமே அப்படிதான் 30 ரூபாய்க்குலாம் வந்து சாசையில தான் கிடைக்கும் சிபி. ஹேஷ்டாக்ல என்னை திட்டுனா அவனுக்கு ஃபாஸ்டாக்ல வச்சா பாரு ஆப்பு அப்படிங்கிறாங்க. ஜி ஹே அப்படிங்கிறாரு. முதல்வர் கூடவே இருக்கும் ஓபிஎஸ் அவருக்கு எதிரான செயல்களை செய்து வருகிறார் முக ஸ்டாலின். கூட இல்லைனாலும் கூடவே பிறந்துட்டு உங்களுக்கு அழகிரி செய்கிற மாதிரியா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல அவங்க முதுக வந்து பார்த்துக்கணும். முதுகுதான் பார்க்க முடியாது, நீங்கள் பாருங்க. சொரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றேன்ப்பா. ஆ, மோடி தான் நீ அவார்டு தரணும். என்னன்னா அவர் ஆட்சிக்கு வர்றப்ப வந்த நாளில் $106 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை. அன்னைக்கு எவ்வளோ தெரியுமா தெரிஞ்சு பெட்ரோல்? 71 ரூபா. ஆமாம். இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் அந்த ஒரு பேரல் வந்து $59 குறைஞ்சி 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட டச் ஆயிடுச்சு இந்தியாவில். இது என்ன நியாயமா இல்லையா? ஆனால் என்ன சொல்றாரு, முந்திய அரசு தான் காரணங்கிறாரு. இதில் நடக்கிறது பெட்ரோலும் கிடையாது, எத்தனை டாலர் கலக்குறாங்க 10%? முந்திய அரசு காரணம் கலப்பட பெட்ரோல் தானே அது. இப்போ ஆமாம், இப்போ இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலி என்னன்னா முந்திய அரசுன்னு சொன்னதை வந்து காங்கிரஸ் அரசாக நினைக்க முடியாது. இவர்கிட்ட கொடுத்த பிறகுமே அதை வந்து சரி பண்ணல இல்லை. ஸோ இவரை வரவே தப்பு. 1 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆக போகுது. ஆமாம், இவர் சொல்ற இந்த கால்குலேஷன் வந்து தப்பாகவே இருக்கு. இவர் பேசுகிற அந்த விஷயங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கு. கேட்டால் வந்து மாற்று எரிசக்திக்கு மாறுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொன்று மாற்று எரிசக்தி இதெல்லாம் வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கல, அதனால தான் இப்படி வந்திருக்கோம், இதுதான் கரெக்டாக இருக்கு, இது பதில் இல்லையேங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருடைய வரி போடுறீங்கன்னா வந்து கேட்க மாட்டாங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதனாலயே வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமா பேசுறதுனாலயே சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு அப்படிங்கிறதே அவார்டை கொடுத்துருவோம் மோடிஜிக்கு. ஓகே, சிறப்பு நல்ல விருது. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத மறக்காம நீங்க வந்து கருத்துருப்பையில தெரிவிங்க. யார் யாரெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் சொல்லுங்க பாப்பா, அந்த பேர் சொல்லுங்க. காமதேனு காவ் காவ் விஞ்ஞான் பிரச்சார் பிரச்சார் காமதேனு காவ் விஞ்ஞான் பிரச்சார் பிரச்சார். ஓகே, பாஸ்வேர்ட் வாங்கிட்டீங்க. தலைப்பு சொல்லி பாஸ்வேர்ட். யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, வீடியோக்குள்ள அனுப்பிச்சுடுங்க. 7358389444 அந்த எண்ணுக்கு உங்களுடைய செல்ஃபி வீடியோக்குள்ள அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி. டைல்ஸ் உலகின் தனி அடையாளம் விசாலா ஏஜென்சிஸ், திருவானை கோவில், திருச்சி.